தொப்பையை கம்மி பண்றதுக்கு என்ன செய்யறது? நம்ம டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தொப்பை கம்மியாயிடும். இருந்தாலும் சில எக்ஸ்ட்ரா டெக்னிக் சொல்றேங்க. படுத்துக்கணும், சவாசனம் படுக்கிற மாதிரி படுத்துக்கணும், கால் ரெண்டு ஒன்று சேர்த்தணும், கை வந்து உடம்பு பக்கத்தில் வச்சுக்கணும், காலை பாருங்க காலை 2 இன்ச் மேலத்துக்கணும், அவ்வளோதான். மூட்டு மடங்காம நீங்க படுத்துட்டு இந்த கால் இருக்கு இல்லைங்களா, ஒரு 2 இன்ச் மேலத்துக்கு மொத்தமா 90 டிகிரி தூக்கி பாருங்க, ஈஸியா இருக்கும். 2 இன்ச் தூக்கி நிறுத்தி பாருங்க, வயிறு கிட்டிட்டு நடுங்க, வைப்ரேட்டர் போட்ட மாதிரி அப்படி நடுங்கும், பயமா இருக்கும். நம்ம உடம்பாது 2 இன்ச் தூக்க முடியலையாங்க, வயிறு கிட்டிட்டு நடுங்க, கஷ்டமா இருக்கும். கீழே வச்சிருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, மறுபடியும் 2 இன்ச் தூக்கி பிடிங்க, நடுங்கும். என்ன தெரியுமா, இப்படி டெய்லி 5 முறை 10 முறை அந்த காலை மட்டும் 2 இன்ச் தூக்கி பிடிச்சு உடம்பு இந்த நடுச்சு வச்சிங்களேன், வயிற்று இருக்கிற எல்லா கொழுப்பும் நடுக்கிற நடுக்கத்துல கரைஞ்சு கரைஞ்சு டெய்லி வெளியே போவீங்க. இந்த மாதிரி வயிற்றுல சாப்பாடு இருக்கும்போது பண்ணாதீங்க. வெறு வயிற்றுல பண்ணீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், உங்க வயிறு அவ்வளோ திடுக்குன்னு ஆகும், எல்லாத்து வயிறு ஆகும். அந்த வயிறு ஆடும் பொழுது வயிற்றுல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சு வயிறு கம்மியாகிடும். டெய்லி பண்ணலாம், காலையில சாப்பிட்றதுக்கு முன்னால, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் ஒரு 1/2 ஹவர் முன்னால பண்ணீங்கனாலே அந்த வைப்ரேஷனுக்கு வயிறுலாம் கம்மியாகும். இன்னொன்று, இந்த கையை பக்கவாட்டில் கொண்டு போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ண பார்த்தீங்களா, இப்படி இப்படின்னு, அதுதான் தொப்பை கைமாற்றுக்கு சிம்பிள் டெக்னிக். ஏன் தெரியுங்களா, முன்னால் பின்னால் எல்லாம் குனிஞ்சிட்டு தான் இருப்போம், இந்த பக்கவாட்டில் மட்டும் யாரும் குனிவே மாட்டோம். இங்கே சதையை கம்மி பண்ணால் தொப்பை கம்மியாருங்க. அப்போ நீங்கள் சைடு பெயிண்டிங் நிறையா பண்ணணும், இப்படி இந்த சைடு பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதும், தொப்பை கம்மியாகும். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணால் போதுங்க, தொப்பைக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ண வேண்டாம். பசி எடுத்து சாப்பிட்டு உதட்ட மூடி சாப்பிட்டாவே கண்டிப்பாக எப்பேற்பட்ட தொப்பையாக இருந்தாலும் கம்மியாகும்.